இப்பொழுது நாம் ஆவலோடு எதிர்பார்த்திருக்க கூடிய நம்முடைய நா லிங்குசாமி இயக்குனர் அவர்களுடைய சிறப்புரை நிகழ இருக்கிறது எல்லோருக்கும் வணக்கம் தேடிச்சோறு தினம் நின்று பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி நரைகூடி கிளப்பருவமேதி கொடும் கூற்றுக்கிற பின் மாயும் பல வேடிக்கை மனிதனை போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்னுடைய வாழ்க்கை முழுக்க எனக்கு ஆதாரமாக இருக்கிற இந்த கவிதை பாரதியுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் அன்னைக்கும் என்னுடைய எழுத்தாளர் கவிஞர் டைலாக் ரைட்டர் பிருந்தா சாரதி எங்கள் ரூமில் ஒவ்வொரு பாரதியாருடைய பிறந்தநாள் அன்னைக்கும் ஒரு கவிதையை வாசிப்பார் அதில் எனக்கு மிக பிடித்தமான கவிதை இந்த கவிதை நான் வந்து அசன் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி முதல்ல எனக்கு தோணுனது எதுன்னா கவிதை தான் ஆனந்த வேடனில் ஹிஸ்திரி போடும் தொழிலாளியின் வயிற்றில் சுருக்கம் நம்ம ஜெயபாஸ்கர் சொன்ன இந்த கவிதை தான் முதல் முதல்ல பிரசனமான கவிதை அந்த மூணு வரைக்கும் வந்து முப்பது ரூபா அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அனுப்பி வைப்பாங்க ஒரு கவரில் அந்த கவிதை வந்த பிறகு எனக்கு பெரிய நம்பிக்கை சரி நம்மளுக்கும் ஏதோ ஒரு ஏன்னா நம்மளுக்கு கவிதை வருதுன்னா அவங்களுக்கு எல்லாமே வரும் அது வந்து மிகப்பெரிய தகுதி இன்றைக்கி எனக்கு ஒரு கவிதை தோணிச்சுன்னா எனக்கு வந்து எல்லாமே வந்து என்னுடைய அலைவரிசை நல்லாயிருக்குன்னு நான் வந்து சிம்டம்ஸாக நான் அதை தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்படி பிபி வந்து சுகர் செக் பண்ணி ஒரு உடம்பு நல்லா இருக்குன்னு வந்து டாக்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்ல கவிதை தோணிடுச்சுன்னா நான் வந்து மிகப்பெரிய ஒரு படைப்புக்காக நான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அந்த தகுதி எனக்கு இன்றைக்கி இருக்குது உயிர் இருக்குதுன்னு நான் நம்புகிற அந்த தருணம் அதுதான் அதுதான் என்னுடைய சீடு அதுலேருந்து தான் எல்லாமே பாரதியுடைய சிலை தரப்பு விழாவுக்காக நம்மளை கூப்பிட்டப்போ ரொம்ப ஆர்வமாக அன்போட மனசோட நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மிகப்பெரிய அதுக்கான தகுதி நம்மளுக்கு இருக்கா இவ்வளோ பெரிய காரியத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து வரேன்னு சொல்லிட்டோமே அப்படின்னுலாம் நிறைய யோசித்தேன் இன்றைக்கி பாரதிய அரசியலை திறப்பு விழா வரும்போது நம்ம வந்து நானும் நம்ம கோபால் சாமி அவங்க வந்து வ அவங்க ஒரு வண்டி அனுப்பியிருந்தாங்க அண்ணன் அந்த வண்டியில் வரும்போது ஆண்டு நல்ல ஒரு ஸ்கை ரொம்ப அற்புதமான ஒரு வானம் இருந்துச்சு அங்கே நிறுத்த சொல்லி ஒரு அதை வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தேன் எடுத்துகிட்டு எனக்கு தோணுன ஒரு கவிதை தோணுச்சு அது என்ன எனக்கிட்டேருந்து வந்த மாதிரி தெரில பாரதியே கொடுத்த மாதிரி இருந்துச்சு எனக்கு ஊருக்கு போக வேண்டும் வானம் பார்க்க ஏன்னா சென்னையில் வானமே பார்க்கவே முடியாது நிலாவையும் பார்க்க முடியாது அங்கே வந்து நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து என்னென்னா அங்கே பார்க்குற நிலா வேறு அங்கே பார்க்குற வானம் வேறு நம்ம இங்கே நம்ம இங்கே ஒரு உண்மையான சோல் காந்தி சொன்ன மாதிரி அது வில்லேஜில் ஊர்களில் தான் அது இருக்குது இன்றைக்கும் எங்களுக்கு நல்ல கதை வேணும்னா நல்ல ட்ரிப்பும் வந்து இந்த மாதிரி ஊர்களுக்கு வரணும் உங்கள் ஊரில் இருந்து தான் நாங்கள் எடுக்க முடியும் நல்ல படைப்பு எல்லாமே வாழ்கிற உங்கள் கிட்டேருந்து தான் அது இருக்குது எங்ககிட்ட இல்லை அதனால் வந்து இந்த ஹைக்கு ஃபார்மெட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாரதியார் தான் வந்து ஜப்பானில் உள்ள கவிதைகளை படித்து பாஸ் ஷோலேருந்து ஆரம்பித்து மிக முக்கியமான கவிதைகளுடைய கவிதைகள்லாம் முதல் முதல்ல வந்து கைகூ பற்றி சொன்னது வந்து பாரதி தான் பாரதியாருடைய அவர் வந்து கவிதைகள் பற்றி அவங்களுக்கு எல்லாருமே இங்கே நிறைய சொன்னாங்க ஜெயபாஸ்கர் எல்லாமே சொன்னார் பாரதியின் நினச்சாலே பாரதியை பற்றி யோசித்தாலே ஒரு தெம்பு ஒரு தைரியம் ஒரு சக்தி எங்கேருந்து வரும்னே தெரியாது அப்படி ஒரு மாபெரும் ஒரு ஆளுமை ஒளிபொருந்திய ஒரு இதயம் அவரால் தான் பேச முடியும் காந்திகிட்ட நீங்கள் இன்றைக்கி வரலைன்னா தேவையில்லைன்னு சொல்லி அந்த ஒரு தைரியம் எங்கேருந்து வரும் ஒரு கவிஞனுக்கு தான் வரும் இன்றைக்கி எனக்கு கவிதை எனக்குள்ளே இருக்குங்கிற ஒரு தைரியம் மட்டும்தான் எவ்வளோ பெரிய இருந்தாலும் பேஸ் பண்ண முடியும்னு எனக்குள்ளே வந்து நம்பிக்கை கொடுக்குறதே எனக்குள்ளே தோன்ற கவிதை தான் நான் எழுதின கவிதையில் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு கவிதை ஜெயபாஸ்கர் சொன்னார் இன்று நான் காக்கைக்கு விசிறிய அரிசி பாரதி விதைத்தது நமக்குள்ளே விதைச்சிருக்கான் காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு விதைச்சது அவன்தான் அதோடைய தொடர்ச்சி தான் நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிற கிரிஜா ஹரிகரனோ சா ஹரிகரன் அவங்க மட்டுமே அவங்களுடைய பேரன் கிடையாது நானும் பாரதியுடைய பேரன் தான் நான் அவர் எனக்கு அவர் பாட்டனர் தான் இங்கே இந்த விழாவில் கலந்துக்கிட்டேன் நீங்கள் எல்லாருமே அவருடைய பேரன்கள் தான் நம்ம அவருக்கு பாட்டனார் தான் தமிழை நேசிக்கிற கவிதையை நேசிக்கிற இந்த நிகழ்வை கலந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் எல்லாருமே நம்ம உறவுகள் தான் இந்த ஊர் வந்து பரு சோற்றூர் இருந்துச்சு அப்புறம் சேற்றூர்னு மாறுனுச்சின்னு சொல்லி டாக்டர் சொன்னார் சேத்துல கால் வச்சாதான் நீங்கள் சோத்துல கை வைக்க முடியும்னு சொல்லுவாங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை ரெண்டும் ஒரே பேர் தான் அதனால் அது வந்து சேற்றூராக இருந்தாலும் சோற்றூராக இருந்தாலும் ரெண்டு ஒன்று தான் டாக்டரை பற்றி சிங்கமொழி அவங்க மற்றவங்க எல்லாமே இங்கே பேசினாங்க நான் கோபால்சாமி அவங்க அண்ணன் மூலமாக தான் எனக்கு வந்து அவங்க வீட்டில் முதன் முதல் அறிமுகம் இன்பிடி ஒரு தடவை வந்து என்ட கதை சொல்கிறதுக்காக மட்டும் சினிமா சார்பாக பேசுறதுக்காக ஒரே முறை வந்திருக்காரு எங்கள் அலுவலகத்துக்கு இங்கே வந்ததுக்கு பிறகு இந்த நிகழ்வு அவர் நடத்தின விதானத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா அவர் பேசுனதுலேருந்து எனக்கு தோணுது மொழி அவங்க சொன்னதுலேருந்து தோணுது இந்த அவர் வந்து வெறும் டாக்டர் மட்டும் கிடையாது அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய சிந்தனைகள் நிறைய இருக்குது நல்ல கவிதைகள் நல்ல கதைகளும் வச்சுருக்காரு அவர் எயிட்டி எயிட்னு சொன்ன கதை தான் இப்போ நைன்டி சிக்ஸ்னு வந்திருக்குன்னு கூட கோபால்சாமி என்ன சொன்னார் நிச்சயமாக உங்களுக்கு தோன்ற தாட் எல்லாமே வந்து என்னென்னா நாங்களும் எந்த வகையிலாவது பயன்பட்டால் நான் இருக்கேன் சிங்கப்பொழி அவங்க இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வந்து கூட நிற்போம் ஏன்னால் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எந்த விஷயத்துலனா உங்கள் ஆசிரியரை மதிக்கிறீங்க கூட படித்த உங்களுடைய சக நண்பர்களை மதிக்கிறீங்க இங்கே ஒரு மாணவர்களுக்கு மத்தியில்தான் விழா நடக்குன்னு நினைக்கிறீங்க இந்த ஊரை மதிக்கிறீங்க இவ்வளவு தகுதி இருக்கிற நீங்கள் கண்டிப்பாக இன்னும் மிக 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 உயரமான இடங்களுக்கு நீங்கள் உயரணும் இந்த ஊரையும் சுற்றி உள்ளவங்களையும் வசத்தணும்னு நான் நான் கேட்டுக்கிறேன் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் படித்த படிப்புக்கு வந்து சென்னையிலேயோ வேறு எங்கேயோ கூட நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு வளாகத்தை அமைச்சு பண்ணலாம் ஆனால் அந்த மனசு இருக்குல்ல அது வந்து அந்த மனசு இருக்கிறதுனால தான் திருவள்ளுவரையும் பாரதியார் செல்ல திறக்கணும்னு ஆசைப்படுது அந்த கனவை வந்து விதைக்குது எல்லாருக்கும் அது எனக்கு வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி வாழ்த்துக்கள் என்னுடைய பக்கத்தை உட்காந்தவங்க கேட்டாங்க நீங்கள் சிங்கமொழி நிறைய உங்கள் படத்தில் நான் பார்த்துருக்கேனேன்னு சொல்லி சொன்னாங்க அவங்க நான் இது வரைக்கும் என்னுடைய படத்தில் பயன்படுத்தினதே இல்லை ஆனால் எனக்கு அவங்க ரொம்ப பிடிக்கும் இந்த மேடையில் நான் வச்சு சொல்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய அடுத்த படத்தில் அவர் இருப்பார் உங்களை எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் நான் சமீபத்தில் வந்து எட்டயாபுரம் போய்ட்டு பாரதியாருடைய இல்லத்துக்கு போகணும் அவர் வீட்டை போய் பார்க்கணும்னு சொல்லி அவர் பிறந்த இடத்துக்கு பார்க்கணும் ஏன்னா மிகப்பெரிய ஞானி ஒரு அவரை வந்து என்ன சொல்லலாம் ஒரு ஜென்ல வந்து குருன்னு சொல் ஜென் குரு மாதிரி அவர் நம்ம எல்லாருக்குமே ஜாப்பனீஸில் பிறந்தது அவர் வந்து அந்த ஜென் குருன்னு தான் அவங்கள சொல்லுவாங்க என்னுடைய உண்மையான ஒரு அவர் ஒரு குருநாதர் அவர் இல்லத்துக்கு போகணும்னு நான் நினச்சேன் அங்கே போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ணேன் உண்மையிலேயே அப்படி ஒரு வைப்ரேஷன் இருந்துச்சு ஏதோ ஒரு தொடர்ச்சி இருக்கு இல்லாமல் வந்து அவங்க நமக்குள்ளே விதைச்சது மூலமாக தான் நம்மளுக்கு இப்படி ஒரு கவிதையெல்லாம் தோணுது எனக்கு வந்து இது என் லைஃப்பில் என்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தருணம் நான் இதை மறக்கவே முடியாது இன்னும் என்னை மேலும் தகுதியாக்கி கொள்ளவும் அடுத்தவர்களுக்கு உதவவும் என்னால் முடிந்த அளவுக்கு இந்த சமுதாயத்திற்கு ஏதாவது செய்வதற்கும் இந்த தருணத்தில் நான் உறுதி எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாரதியாருடைய சிலை திறந்த இந்த கணத்தில் எனக்குள்ளே நிறைய கேட்டு திறந்துருக்கு நிறைய கண்ணு திறக்குது நிறைய மனசு ஓப்பன் ஆகுது நிச்சயமாக எங்கள் அம்மா ஆசைப்படுற மாதிரி என் சுற்றி இருக்கவங்க ஆசைப்படுற மாதிரி நல்ல நண்பர்கள் ஆசைப்படுற மாதிரி மிக சிறந்த படைப்பையும் தொடர்ந்து கவிதைகளையும் படைக்கணும்னு மிகப்பெரிய பேர் ஆர்வம் வந்து இந்த நேரத்தில் எனக்கு தோணியிருக்கு மற்றவங்களுக்காக யோசிக்கணுங்கிறது தோணியிருக்கு நான் அடிக்கடி என்னுடைய அசன்ட் அட்ரஸ்க்கு எல்லாருக்குமே சொல்லுவேன் மிக எங்களுக்கெல்லாம் என்னென்னா சிங்கமொழி சாருக்கு தெரியும் ஏன்னா நம்ம சென்னைக்கு தேடி போகிறப்போ எந்த ஆதாரமும் இருக்காது விட்டேத்தியாக ஒரு கவிதை இல்லைன்னா சின்னதாக நம்ம பேசுனா நாலு பேர் சிரிக்கிறாங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் சிங்கமொழி சார் அங்கே வந்து கிளம்பியிருப்பார் நான் வந்து ஒரு கவிதை எழுதிட்ட நம்பிக்கையில் கிளம்பி வந்திருப்போம் அங்கே வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தா நம்மளுக்கு மிகப்பெரிய சுதந்திரம் இருக்குது நம்ம என்னென்னமோ செய்யலாம் நம்ம வீடு கிடையாது நம்ம சுற்றி யாரும் வாட்ச் பண்ணல இப்போ இன்றைக்கி தினகரன் சார் எல்லா இடத்துலையும் ஹேண்டிகேம் வச்சு எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த மாதிரி எங்களை அப்பா யாரும் ஃபாலோ பண்ணல நம்மளாக தான் நம்மளுக்கு அதனால் என்னுடைய அஸ்டன்ட் நான் சொல்லுவேன் ஏதோ ஒரு சின்ன தகுதி நம்மளுக்கு கொடுத்து அனுப்பியிருக்கான் கடவுள் இந்த மாதிரியான ஒரு ஆள் உருவாகி வர்றதுக்கு நம்ம பரம்பரையில் இன்னும் நாள் கழித்து வருவாங்களோ தெரியாது அதனால் இந்த வேலையை உங்கள்ட்ட படைச்சிருக்காங்க என்னுடைய இயக்குநராக உதவி இயக்குநராக அந்த ராஜமுருகனுக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தை அவர் சமீபத்தில் புஸ்தத்திலோடு அதை வந்து சொல்லியிருந்தார் ஏன்னா எல்லா பழக்கங்களும் வந்து சேர்ந்துடும் அங்கே எல்லா சுதந்திரமும் நம்மகிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து எப்போ எந்திரிப்போம்னு தெரியாது எப்போ தண்ணி அடிப்போன்னு தெரியாது அது மாதிரி எங்கே விழுந்து கிடப்போன்னு தெரியாது ஏன்னா நம்மளை கேட்குறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா நண்பர்களை தேடி போவோம் அது சினிமா ஒரு மயக்கமான ஒரு உலகம் எல்லாமே ஈஸி எல்லாமே ஈஸியாக கிடைக்கும் அதனால் நல்லதோர் வீணை செய்த இதை நடங்க பொழுதினில் புழுதியில் எரிவதுண்டோ சொல்லடி சிவசக்தின்னு பாடின பாரதியாருடைய வார்த்தையை தான் நான் திரும்பி திரும்பி சொல்லுவேன் உனக்கு ஒரு தகுதி கொடுத்து ஒரு வெளிச்சம் கொடுத்து கடவுள் அனுப்பியிருக்காரு நீ அதை புழுதியில் எரிஞ்சிடாத உன் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு விளக்கு அதை இந்த மலையில் அதுவும் பாறையில் தண்ணி ஒழுக இருக்கிற ஒரு மலையில் ஏறி போய் இந்த வெளிச்சத்தை ஏற்றுறது உன்னுடைய கையில் கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கு அதை தயவுசெய்து கரெக்டாக கொண்டு சேர்த்துருங்கன்னு சொல்லி என்னுடைய உதவி இயக்குநர்கெலாம் சொல்லுவேன் இதை ராஜமுருகன் வந்து ஒரு மேடையில் சொன்னார் நான் இன்றைக்கி இருக்கிற இந்த நேஷனல் அவார்டு வாங்கினதுக்கெல்லாம் எல்லாம் காரணம் எங்கள் இயக்குனர் சொன்ன அந்த நான் எதை கற்றுக் கொடுத்தனோ இல்லையோ அவங்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணுன்னு நினப்பேன் நானும் அப்படி தான் ரொம்ப விட்டேர்த்தியாக இருந்த ஒரு ஆள் எனக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு டயத்தில் தான் தோணுச்சு எல்லாத்தையும் தூக்கி போகணுன்னு சொல்லிட்டு தியானம் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போனேன் நம்மளை தகுதி ஆக்கிக்கிட்டால் மட்டுந்தான் இன்றைக்கி இருக்கிற இங்கே வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் நான் சொல்ல ஆசைப்படுற விஷயம் உங்களை எது இதெல்லாம் ஈஸியாக கிடைக்கிதோ சமீபத்தில் நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு நல்ல ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் எப்போயாவது நல்ல விஷயங்களும் வரும் அதில் வந்து நம்ம இவர் சசி சார் ஒரு விஷயம் சொன்னார் நோ சொல்ல கற்றுக்காங்கன்னு சொன்னார் ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அர்டடிக்காக கூப்பிடுவாங்க படம் வேறு ஏதாவது விஷயத்துக்காக கூப்பிடுவாங்க நோ சொல்ல கற்றுக்கணும் எவ்வளவு நோ சொல்கிறோமோ அவ்வளவுக்கு நம்மளுக்கு வந்து சார்ப்பாக நம்மளுக்கான வேலையை செய்கிறதுக்கான ஒரு நேரம் அதெல்லாம் கிடைக்கும் அப்படி சொல்லி சொன்னார் நான் அப்புறம் யோசித்து பார்த்தேன் இந்த ஒரு வாரத்தில் நம்ம எத்தனை தடவை நோ சொல்லியிருக்கோம் எது எதுக்கு வந்து நம்ம ரொம்ப சபலம் அடைஞ்சி எஸ் எல்லி போயிருக்கோம்னு சொல்லி அப்படி நோ சொல்ல ஆரம்பித்தா நம்மளுக்கான நேரம் நிறையா இருக்குது நம்ம பார்க்க வேண்டிய வேலையை கொஞ்சம் சிரத்தையாக இன்னும் கொஞ்சம் கூர்மையாக பார்க்குறதுக்கான ஒரு அமைது அதனால் இப்போ இந்த இருக்கிற உலகம் ரொம்ப போட்டிகளாலான ஒரு 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 மாதிரியான உலகத்தில் இருக்கும் இப்போது ஒரு மாதிரி ஒரு விர்ச்சுவல் ஒரு டோட்டலாக வந்து என்னென்னா வேறு நிறைய உங்களுக்கு வந்து படிக்கிறத விட பார்க்குறதுக்கு நிறைய வந்து இப்போ கிடச்சிச்சு தயவு செஞ்சு இந்த செல்ஃபோனில் நிறைய நேரம் நோண்டாமல் படிக்க ஆரம்பிங்க செஞ்சு ஏன்னா பார்க்குறத விட படிக்கும்போது தான் எனக்கு ஓரளவு என்கிட்டேருந்து என் படத்தில் எதாவது நல்ல தன்மை ஏதா தெரியுது என் படம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னால் ஓரளவு நான் படித்தது நான் நிறைய ஆளு கிடையாது மேக்சிமம் நான் படித்தது இருக்குல்ல அதுதான் எனக்கு வந்து பயன்படுது எங்கள் ஊரில் இருக்கிற லைப்ரரிக்கு போன எங்கள் முதல் ஆள் நானாக இருக்கும் நான் படித்தது எல்லாமே எப்படின்னா எங்கள் கடைக்கு வந்து மளிகை கடை எங்களுக்கு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த கேப்பில் வந்து என்னென்னா எடுக்கணும் விகடன் குமுதம் எல்லாமே நிறைய கட்டுக்கட்டாக வந்திருக்கும் அது எல்லாமே போன வாரத்து விகடன் அதை பின்னெடுக்கிற கேப்பில் தான் நான் வந்து சமீப பேட்டியோட சொல்லியிருந்தேன் அந்த பின்னெடுக்கிற கேப்பில் நான் படித்த கவிதை கதை சின்ன சின்ன துணுக்கு இதெல்லாம் தான் எனக்கு வந்து படைப்பு பற்றியான ஒரு ஆர்வத்தை எனக்கு ஏற்படுத்துச்சு அதனால் படிங்க நல்ல அர்ஜுனன் மாதிரியான ஒரு நல்ல தரமான ஒரு தகுதியான ஒரு நபர் உங்களுக்கு அமைஞ்சிருக்கார் இந்த இடத்துல எனக்கு வந்து பாரதியுடைய சில ஒரு ஹாஸ்பிட்டலில் திறக்கிறாங்க ஒரு வளாகத்தில் மருத்துவ வளாகத்தில் திறக்கிறாங்கன்னா அது மிக பொருத்தம் எப்படின்னா அவன் சமுதாயத்து இருக்கிற எல்லா நோய்களுக்காகவும் யோசித்த ஒரு மாபெரும் கவிஞன் நோய்ங்கிறது உடலில் ஏற்படுறது மட்டுமே கிடையாது மனசில் இருக்குது நோய் அவர் மனத்தை அவர் வந்து மனதியல் மருத்துவராக இருக்கார் அவர் வார்த்தை சொன்னார் நான் ஸ்கூலில் படிக்கிறப்ப எனக்கு நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கும் எனக்கு எனக்கு வந்து நிறைய எல்லோரையுமே பாஸ் பேசுகிறது கூச்ச சுபாவம் உள்ள ஒரு ஆள் உண்மையிலே ஹிச்சு காக்கணும் மிகப்பெரிய டைரக்டர் சைக்கோன்னு படம் எடுத்தவர் மாபெரும் இயக்குனர் அவர் சொன்னார் பயந்தவனால் பயந்தவனால் மட்டும்தான் பயப்படுற மாதிரி படம் எடுக்க முடியும்னு இவரால் மட்டும்தான் இவருக்கு என்னென்ன தடை இருந்துச்சு அதை நீக்கக்கூடிய தகுதி அவருக்கு தான் இருக்கும் தன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவரை இந்த மாதிரி தான் அவன் ஃபீல் பண்ணுறான் இப்படி தான் இந்த கேஸை டீல் பண்ணுன்னு சொல்லி அவருக்கு முடியும் அதனால் மிக சரியான ஒரு நபர் அற்புதமாக அமைஞ்சிருக்கார் இவ்வளோ நேரம் இந்த வெயிலையும் எங்களுக்காக காத்திருந்து இந்த விழாவை சிறப்பித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஒரு வார்த்தை சொன்னோன்னே எனக்காக வந்த ஜெயபாஸ்கரன் அவர் பேர் கூட வந்து இதில் பதிவு செய்யலை மிகப்பெரிய விழாக்களில் அவர்தான் தலைமை இருப்பார் அவர் வந்து மிகப்பெரிய நடுவராக இருந்து வந்து பல பட்டிமுடலில் நடத்தியிருக்காரு நான் விரும்புகிற நேசிக்கிற மிகப்பெரிய கவிஞர் எனக்காகவே வந்தார் அவர் அவருக்கு என்னுடைய நன்றி கோபால நன்றி தொடர்ந்து மீண்டும் உங்களை மற்ற ஏதோ நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைத்தால் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம்